ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. தவக்காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையில் இயேசு கிறிஸ்துவினுடைய உருமாற்றத்தை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சாவையும் சிலுவை சாவையும் அதை தொடர்ந்து வருகின்ற கடவுளுடைய உயிர்த்தெழுதலையும் சொல்ந்த பிறகு அவரை பின்பற்றுகின்ற சீடனுடைய தகுதி என்ன? அன்றாட சிலுவைகள், அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு எவர் ஒருவர் இயேசுவின் பின்பாக வருவதற்கு தயாராக இருக்கிறாரோ அவர் வரட்டும் என்று சொல்லிவிட்டு மூன்று சீடர்களை, யோவான், யாக்கோபு, பேதுரு, இந்த மூவரையும் அழைத்து கொண்டு தாபோர் மலைக்கு செல்லுகிறார். ஜெபிப்பதற்காக இயேசு ஜெபிக்கின்ற ஒரு தோற்றத்தை, ஒரு அழகான பிம்பத்தை, ஒரு மாதிரியை புனித லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய சீடர்களுக்கும் தன்னுடைய அவையோராகிய கிறிஸ்துவ மக்களுக்கும் தருகிறார். ஜெபிக்கின்ற ஒருவர், ஒரு மெசியாதான் நம் ஆண்டவர். அவர் ஜெபிப்பதனால் தந்தையோடும் தூய ஆவியோடும் இணைந்திருக்கிறார். இந்த மூவரு கடவுள் இயேசுவினுடைய புது பணியில் முழுமையாக தங்களையே இணைத்திருக்கிறார்கள் என்று மிக அழகாக தங்களுடைய இறைவாக்கில் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தியாளர் ஆரம்பிக்கின்ற போது இயேசுவினுடைய புது வாழ்க்கையினுடைய தொடக்கமும் அதனுடைய முடிவும் ஜபத்திலேயே ஆரம்பிக்கப்படுகிறது, முடிக்கப்படுகிறது. அவர் புதுமை செய்வதற்கு முன்பாக ஜெபிக்கிறார். ஐந்தாவது அதிகாரத்திலே அவர் 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக ஜெபிக்கிறார். 6வது அதிகாரம் அவர் பேதுருவுக்காக ஜெபிக்கிறார். தன்னுடைய துன்பத்தை அறிவிப்பதற்கு முன்பாக, பாடுகளை அறிவிப்பதற்கு முன்பாக ஜெபிக்கிறார். 9வது அதிகாரம் தன்னுடைய உருமாற்றத்திற்கு முன்பாக ஜெபிக்கிறார். 9வது அதிகாரம் 28வது வசனம். அதோடு மட்டுமல்ல, இயேசு துன்பப்படுவதற்கு முன்பாக ஒலிவமலையில் ஜெபிக்கிறார். சிலுவையில் 2 முறை ஜெபிக்கிறார். 22:36-42 இப்படி இயேசு ஜெபிக்கின்ற ஒரு இறைவாக்கினராகவும் மெசியாவாகவும் நம்மிடையே இந்த லூக்கா நற்செய்தியாளர் கொடுத்து நம்மை வழிநடத்துகிறார். இயேசு ஜெபிப்பதன் வழியாய் அவரும் தந்தையும் இணைந்திருக்கின்ற உறவை பற்றியும், அவர் இந்த மீட்பினுடைய முழுமையாய் கடவுளிடமிருந்து கொண்டு வருபவர் என்பதையும் நமக்கு தெள்ள தெளிவாக புலப்படுத்துகிறது. வானத்திற்கு கீழ் இவரையன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை என்று சொல்லப்படுகின்ற போது அவர் ஜெபித்தது போல நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அவர் தந்தை கடவுளோடு இருந்த உறவை போல நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். லூக்கா நற்செய்தியாளர் திருத்துதர் பணிகள் முதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற போது அந்த மக்கள் ஜெபித்த போது, குறிப்பாக முதல் கிறிஸ்தவர்கள் ஜெபித்த போது, கடவுளின் ஆவியாரே வந்து இறங்குகிறார். எப்படி என்றால், கடவுளின் ஆவியார் ஜெபிக்கின்ற போது வந்து இறங்குகிறார். கடவுளுடைய மகிமை ஜெபிக்கின்ற போது வந்து இறங்குகிறது. இவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கின்ற போது அவருடைய முகத்தோற்றம் மாறுகிறது. எலியாவும் மோசேவும் வந்து இறங்குகிறார்கள். கடவுளுடைய மகிமையை வந்து இறங்குகிறது.
இதை நேராக பார்க்கிறார்கள் அவர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜெபிக்கின்ற போது நாமும் கடவுளின் மகிமையை பார்க்க முடியும். விசுவாசத்தோடு ஜெபிக்கின்ற போது, இயேசு ஜெபிப்பது போல நாம் ஜெபிக்கின்ற போது, குறிப்பாக இந்த தவக்காலங்களில் நம்முடைய ஜெபம் இயேசுவின் ஜெபம் போல இருக்கட்டும். இயேசு நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுவதற்கு முன்பாக கூட அவர் ஜெபித்திருக்கிறார். எனவே எல்லா வேளைகளிலும் ஜெபிக்கின்ற பழக்கத்தை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் கடவுளின் மகிமையை காண நம்மையே தயாரிப்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி, தோழமைக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பயணம் செய்கிறேன். முதுகோளும் நெடுங்கிழியும் எங்களுக்கு ஆதரவாயிருக்கிறது. உன் திருமுகத்தை காண எங்களுக்கு வரம் தாரும். பேதுருவுக்காக நீர் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. இன்று எங்களுக்காக ஜெபியும், எங்களுடைய பலவீனங்களுக்காக, பாவத்திற்காக ஜெபியும், நாங்கள் எப்பொழுதும் விழுந்து விடாமல் இருக்க எங்களுக்காக ஜெபியும். ஆண்டவரே, தீயோனிடமிருந்து நாங்கள் காப்பாற்றப்பட ஜெபியும், சோதனைகளிலிருந்து விடுதலைப்பட எங்களுக்கு யாக ஜெபியும். அதன் மூலமாக உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்நாளெல்லாம் வாழ எங்களுக்கு வரம் தாரும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.